முக்கியம் இல்லை, கேரக்டர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறவங்க மத்தியில் வாழ்ந்த ஒரு மனிதர் தான் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அப்படி யாரா, கெட்டப் முக்கியம் இல்லை, கேரக்டர் தான் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பீன். ஸோ இவருடைய உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா ரோவன் ஆட்கின்சன் அப்படின்னு சொல்கிற இவருடைய பேர். பட் அவர் வந்து இந்த மிஸ்டர் பீன் வந்து எப்படி பேரை சேஞ்ச் பண்ணார், இவர் பற்றின அன்சீன் ஃபேக்ட், அவருடைய தெரியாத முகங்கள் பற்றி, ஏன்னா எப்பயுமே அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே ஒரு குழந்தை தன்மையாகவே இருப்பார். பட் அதை தான் நம்ம எல்லோருமே பார்த்துருப்போம். அவருடைய வாழ்க்கையில் நடந்த உண்மையான சம்பவங்கள், பயங்கர மிஸ்ட்ரீஸ் மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மிஸ்ட்ரீஸ்லாம் அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அவர் எங்கே பிறக்கிறாருனா லண்டனில் பிறக்கிறாரு, யுனைடெட் கிங்டம்னு சொல்கிற லண்டனில் 1955 வந்து பிறக்கிறாரு. ஸோ இப்படி சிரிச்சுக்கிட்டு குறும்புத்தனமாக இருக்கிறவருடைய இந்த ஸ்டோரி வந்து அப்போ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு விவசாய குடும்பத்தில் பிறக்கிறாரு. ஸோ லண்டனில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறக்கிறாருன்னா, ஸோ இவர் வந்து தன்னையவே வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷனாக வந்து காமிச்சுக்கணும். ஏன்னா வந்து இந்தியாவை பொறுத்தளவு தான் வந்து ஒரு பணக்கார வீட்டில் பிறக்கிறாங்களோ ஒரு ஏழை வீட்டில் பிறந்தாலும் வந்து ஒரு டிஃப்ரெண்டாக வந்து அவங்கள ட்ரீட் பண்ணுவாங்க. பட் வந்து அங்கே வந்து ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இவன் எப்படி இது ஆவாங்க, எப்படி சர்வே ஆக போகிறாங்க, இந்த உலகத்தில் என்னத்தை சாதிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் ட்ரீட் பண்ணுறாங்க. இதில் இவர் தனக்குத்தானே ஒரு ஐடென்டிஃபிகேஷனை வந்து நிரூபிச்சிக்கணும், நம்ம வந்து ஒரு வெளி உலகத்தில் நம்ம இப்படி ஒரு பட்ட நபர்னு சொல்லி நம்ம நிரூபிக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லி தான் அவர் அவருடைய இந்த ஸ்டோரியை வந்து அவருடைய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதில் அவருக்கு இந்த மிஸ்டர் பீன், அவர் வந்து கொஞ்சம் திக்குவாய் தான். ஸோ அதில் அந்த பி லெட்டரை வந்து உச்சரிக்கிறதே ரொம்ப கஷ்டப்படுவார். அப்புறம் எப்படி பி லெட்டர்லேயே மிஸ்டர் பீன் சொல்லி எப்படி இவர் இந்த இதை வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தாக வந்து ஆக்ரோஷமாக கொண்டு வந்திருக்காரு, ஏன்னா பீன் சொல்கிறத வந்து உச்சரிக்க முடியாது அவர்னால். பட் வந்து அதவே வந்து ஒரு ரியாலிட்டியில் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பீனே நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய பேரை கொண்டு வந்ததுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது. ஃபஸ்ட்டு அவருடைய பேர் வந்து மிஸ்டர் காலிஃப்ளவர், மிஸ்டர் பீட்ரூட், மிஸ்டர் ஒயிட், இந்த மாதிரி தான் வந்து வைக்கிறதுக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் வந்து இதெல்லாம் எனக்கு வேணாம், நான் வந்து இந்த பி லெட்டரை உச்சரிக்க முடியாது, ஸோ இதவே வந்து நான் நடைமுறையில் ஒரு ஸ்ட்ரென்த் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி தான் மிஸ்டர் பீன் அப்படின்னு சொல்லி பேரை வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. இதில் இவருடைய அந்த கடந்து வந்த ஸ்டோரிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் தனக்குத்தானே வந்து ஒரு நம்மளுடைய ஃபேஸ் கட் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது, ஸோ இதுக்கு யார் வந்து எப்பயுமே வந்து ஒரு ஒபே பண்ண மாட்டாங்க, மரியாதை கொடுக்க மாட்டாங்க, அதனால வந்து நமக்காண்டி அடுத்தவங்க வந்து நம்ம மூஞ்சியை பார்த்து சிரிக்கக்கூடாது, அதுக்காண்டி நம்மளே வந்து ஒரு புறத்தோற்றத்தை வெளியில் வந்து சிரிக்கிற மாதிரி ஒரு இயல்பு நிலையை கொண்டு வந்து அதுக்கடுத்து நம்மளை பார்த்து சிரிச்சா ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இவர் சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கிறதுலேருந்து ரொம்ப ட்ராமா அது மாதிரியெல்லாம் ஆக்ட் பண்ணுவாராம். ஸோ அதில் வந்து இந்த பப்புன் வேஷம்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி பயங்கரமாக ஆக்ட் பண்ணுவாராம். ஸோ அதை வந்து இப்போ மக்கள் பார்க்கும்போது சரி இவருடைய ஃபேஸ் கட்டுக்கு இதெல்லாம் வந்து ஒத்துப்போகும் ஒத்துப்போகாதுன்னு வந்து மக்களுக்கு தெரியுமில்ல. ஸோ அப்போ அந்த ஸ்டார்டிங் டயத்தில் வந்து என்ன நடக்குதுன்னா, இவர் போகிற அந்த பப்புன் வேஷம் இதெல்லாம் வந்து உனக்கு சூட் ஆகாது, என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு கிண்டல்தனமாக பேசினதை வந்து இவர் வந்து அதுக்கடுத்து சின்ன வயசில் வந்து தனிமைப்படுத்தி என்ன இவங்கள்லாம் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி தனிமைப்படுத்தி ரொம்ப யோசிச்சு பயங்கரமாக அதவே வந்து மறுபடியும் ப்ளே பண்ணி கரெக்டாக இப்போ அந்த ஒரு சுச்சுவேஷனில் அவருடைய வாழ்க்கையை வந்து வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறது ஒரு ரியாலிட்டி, ஒன் ஆஃப் த ரியாலிட்டி. செகண்ட், இவர் வந்து ஒரு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சின்ன ஒரு பையன் மாதிரி ரொம்ப ஒரு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால இவர் வந்து படிக்காத இதுலாம் கிடையாது. இவர் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், அதுவும் எம்எஸ் வரையும் மாஸ்டர் டிகிரி வரையும் பெரிய யூனிவர்சிட்டியில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படித்த மிகப்பெரிய ஒரு டேலண்டான பர்சன் தான் இந்த மிஸ்டர் பீன். இது வந்து யதார்த்தமான உண்மை, அவருடைய வாழ்க்கை ஸ்டோரியில் நீங்கள் கேள்விப்படாத உண்மை. இவர் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். தேர்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலேஜில் அந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் அவர் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து இவரை ட்ராமா நடிக்கிறது மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஒரு சீன் வருது, அதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டுவாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு 48 மணி நேரத்துக்குள்ளே ஒரு ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஸ்டோரியாக வந்து அவர் வந்து ஸ்டேஜில் நடிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அவருடைய ஸ்கூல் லைஃப்பில் விட்ட அந்த ஸ்டோரி வந்து அவருக்கு ஞாபகம் வந்து அந்த பப்புன் வேஷம் மாதிரி 48 மணி நேரத்தில் க்ரியேட் பண்ணுறாரு. அது வந்து அவருடைய வாழ்க்கையில் அப்போ க்ரியேட் ஆனதாக அந்த மிஸ்டர் பீன்ற ஒரு கேரக்டரே அவருக்குள்ளே வருது. மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் லைஃப்பில் வந்து ஒரு ரியல் ஹீரோவாகவே இருந்திருக்காரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு வெக்கேஷன் காண்டி கென்யா போவார். ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஒரு ஃப்ளைட் வந்து ப்ரைவேட் ஃப்ளைட்டில் தான் போவார். ஸோ இவரும் ஒரு ஃபேமிலி மட்டும்தான் போகும்போது ஒரு சுச்சுவேஷனில் பைலட்டுக்கு கொஞ்சம் ஜஸ்ட்டு மயக்கம் மாதிரி வந்துடும். ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஃப்ளைட் வந்து அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட்டில் இருக்கும்போது இவர் கொஞ்ச நேரம் போய் கண்ட்ரோல் பண்ணி அதுக்கடுத்து ஃப்ளைட்டை வந்து மயக்க நிலையிலேருந்து திருப்பார். இது வந்து ஏன்னா அந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து அவர் கண்டுக்காமல் மட்டும்தான் அந்த டயத்துலேயே வந்து என்ன வேணாலும் ஆயிருக்கலாம். ஸோ இது வந்து அவருடைய லைஃப்பில் வந்து அவங்களுடைய ஃபேமிலியை காப்பாற்றினா ஒரு ரியல் இன்சிடென்ட் ஹீரோவாக வந்து இவர் வந்து பிரதிபலிக்கிறாருங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மை. ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அந்த மிஸ்டர் பீன் அப்படின்னு சொல்கிறவர்
மிகப்பெரிய ஒரு கார் கார் ரேஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, கார் ரேஸ் வந்து பயங்கரமாக ரன் பண்ணுவாராம். அதே போல் கார் வந்து எந்த கார் புதுசாக வருதோ அதை வந்து கார் மேலே அதிகமாக பிரியம் வச்சு காரோட லவ்வராகவே க்ரியேட் பண்ணார், லவ்வராகவே இருக்கார். ஏன்னா அதிக கார் வந்து வாங்குவாராம். ஸோ அதே போல் ரேசராகவும் பயங்கரமாக ரேஸ்க்குலாம் ஓட்டிகிட்டு போவார் அப்படின்னு சொல்கிறது வந்து இவருடைய வாழ்க்கையில் ஒரு சில பேருக்கு தெரியாத இது வந்து ஒரு உண்மை. அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் பீனோடைய அடுத்து மிஸ்டர் பீனோடைய ஒரு சுவாரஸ்யமான நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மிஸ்டர் பீன் அப்படிங்கிறது அவருடைய அந்த பேர் வந்து எப்படி க்ரியேட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஆர் அப்படின்னு சொல்கிறது முன்னாடி வந்து ஜஸ்ட் இதாக இருக்குது, அதை வந்து அவர் சேர்த்து மிஸ்டர் பீன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம ஏதாச்சும் ஒரு இதில் போடும்போது எம்ஆர் மிஸ்டர்னு வருங்களே, அதவே அவர் வந்து ஸ்டார்ட் ஃபார்மாக வந்து நம்ம மிஸ்டர் பீன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எப்பயுமே வந்து ஒரு யதார்த்தமான உண்மையாகவே அவருடைய பேர் வந்து க்ரியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறது ஒரு யதார்த்தமான உண்மை. இதெல்லாம் அவருக்கு நடந்த ஒரு சில யதார்த்தமான உண்மைகள். இது ரிலேட்டடாக சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் நண்பா, அதனால் ஷேர் பண்ணுறேன் நண்பா. ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.